எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி ரசிகர் ராகுல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில் யார் பேர் சொன்னா பூமி அதிருமோ, நம்ம தளபதி ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஹீரோ இருக்காரு. அந்த ஹீரோ கிட்ட நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஓ, எங்க இருக்கான்னு கேக்குறீங்களா? நான் இப்பவே காட்ட விரும்பலைங்க, நான் மெதுவா போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாருங்க, எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல, பக்கத்துல தான் இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? உங்ககிட்ட நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆனால் உங்க கூட உட்காரும் போதே எனக்கே ஒரு நர்வஸாக இருக்குண்ணா. எனக்கு கூட உங்ககிட்ட உட்காந்துருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் அண்ணா கூட தான் இருக்கிறோம். ஸோ சார், வெல்கம் டு சென்னை சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். சென்னை எப்படி இருக்கு சார்? சூப்பராக இருக்கு. நிறைய வாட்டி வந்திருக்கு சென்னை, இங்கே ஷூட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் நான். சார், தமிழ் நல்லா பேசுறீங்க. நிறைய தமிழ் படம் பார்க்குறேன் சார். எந்த படம் அதிகமாக பார்ப்பீங்க? எல்லா படம் பார்க்குறேன். எல்லா படம் சின்ஸ் மை காலேஜ் டேஸ் ஐ பீன் வாட்சிங் தமிழ் ஃபிலிம்ஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஒன்றும் இல்லை சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் கேட்கலான்னு ஆசைப்பட்றேன் சார். உங்களோட பர்மிஷன் கேளுங்க. கேட்கலாம்ல சார். ஸோ முன்னாடி நான் லேக் எடுக்க மாட்டேன் யார மாதிரியும். ஸோ அதனால உங்ககிட்ட கேட்டுறேன், தப்பாக இருந்தால் மட்டும் அடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பா சார். ரைட் சார், என் தமிழ் தப்பானா நீ அடிச்சிருந்தீங்க. ஐயோ சார், ஓகே. ஐயோ சாரே, மேல கை வச்சாரு. ஓகே சார், நான் கேட்டுறேன் சார். எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? சென்னை நீங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் எந்த ஃபுட்டு சாப்பிடுவீங்க, எந்த பிளேஸுக்கு போவீங்க? நிறைய ஃபுட் சாப்பிட்றேன். ஆனால் குத்து பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒன் மோர் பரோட்டா சூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் வந்தாலும் மீட்டிங் ஐ ஒன் லிட்டல் ஒன் திங், எனக்கு பரோட்டா சூரி பார்சல் வேணும் அப்படி சொல்லுவேன். டோர் டெலிவரின்னு சொல்லுவார் அவங்க. சூப்பர் சார். ஸோ பிளேஸ் பிளேஸ் சி ஐ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ஸ்டே இன் ஹோட்டல். ஸோ எங்கே வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் இல்லை, தாஜில் இருக்கு, இந்த கிரீன் பார்க். ஓகே சார். நான் மெயின் இங்கே நம்ம ஹரிகிருஷ்ண சாருங்க, மியூசிக் டைரக்டர். எந்த அது சாலிகிராமில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டுடியோ. அங்கே தான் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஓகே, ஓகே சார். அப்போ உங்களுக்கு பிடிச்ச இடம் வந்து சாலிகிராம சைடு? சாலிகிராம சொல்லலாம். சூப்பர். நிறைய சாங்ஸ், ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் இங்கே. ஆமாம் சார், ஆமாம் சார். தமிழ்நாட்டில் அந்த ஹிட் சாங் வந்த ஏரியா வந்து வடப்பள்ளி, சாலிகிராம் மறக்க முடியாத ஆள். ஏன்னா சினிமா டிஸ்ட் ஸ்டார்ட் ஆனது அந்த இடத்துல இருந்தான். ஸோ அடுத்த க்வெஸ்சன் நான் கேட்டுறேன் சார், உங்களோட பியர்டு, உங்களோட அழகு சீக்ரெட் என்ன சார்? என்ன டைட் எடுத்துக்கிறீங்க? சி, அழகுன்றது நான் என்ன சொல்கிறேன், அது அழகு ஃபேஸில் கிடையாது, அது உங்கள் கேரக்டரில் இருக்கணும். எப்படின்னா பார்க்குறதுக்கு நான் இருக்கிறது அது என்னோட அச்சீவ்மெண்ட் கிடையாது, அது கடவு கொடுத்தது இல்லை பேரண்ட்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். நம்ம உள்ளே எப்படி இருக்கோ அதுதான் உண்மையான அழகு. அது அது நீங்கள் பார்த்து நல்லா இருக்கு, உங்களை பர்சனாலிட்டி நல்லா இருக்குது அப்படி சொன்னால் அதுதான் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் பியர்டு என்னங்க, என்ன பண்ணணும் பியர்டு, அது தானாக வரும், அதில் என்ன பெருமை அப்படி இருக்குங்களா சார்? ஓகே சார், அடுத்த க்வெஸ்சன் நான் கேட்குறேன் சார் உங்ககிட்ட. இப்போது நிறைய யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க சார், ஆக்டிங், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், கேமராமேன் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை நல்ல கதை இருக்குது, நல்ல டீம் இருக்குன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? பண்ணலாம். சி, இப்போது நிறைய டைரக்டர், புது டைரக்டர்கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெபியூட்டன்ஸ் அட்லீஸ்ட் 5-6 டைரக்டர்கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அந்த என்னென்னா அவங்களுக்கு அந்த ஜீல் இருக்கு, ஏதோ புதுசாக பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அவங்க கொஞ்சம் டீம் சேர்த்து, இஃப் யூ அரேஞ்ச் அ குட் டீம் அண்ட் இஃப் யூ புட் தேம் இன் அ ரைட் பிளேஸ், அவங்க நல்லா பண்ணுவார். ஸோ எப்போவுமே எனக்கு நியூ டேலண்ட்ஸு, அது ஐ ஆல்வேஸ் லைக் நியூ கமர்ஸ். நேனு கூட, சாரி, நான் கூட ஐ பீன் டாக்கிங் இன் ஆல் த லாங்குவேஜஸ், நான் கூட ஒரு நாள் நியூ கமர் தானே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஒர்க் வித் நியூ கமர்ஸ், என்கரேஜ் நியூ டேலண்ட் ப்ரொடியூஸ். எஸ், ஐ ஹவ் நாட் டிசைடட் டு ப்ரொடியூஸ், பட் ஐ பீன் சப்போர்ட்டிங் லாட் ஆஃப் நியூ ஃபிலிம்ஸ். அப்படி இருந்தால் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்போது தயவுசெய்து மறந்துடாதீங்க, யாராவது நல்ல கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ். அதாவது நல்ல கதை, நல்ல டீமு, நல்ல உண்மையாக போராடணும்னு நினச்சவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ சார், அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம் சார். தமிழில் நம்ம சங்கர் சார், தெலுங்கில் நம்ம ராஜமௌலி சார், ரெண்டு டைரக்டரில் எந்த டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு ஐஸில் எது பிடிக்கும்னு சொன்னால் எப்படி? டூ லெஜெண்ட்ஸ். சங்கர் சார் இஸ் த ஒன் ஹூ ஹஸ் டேக்கன் தமிழ் சினிமா இன் டு எவ்ரி லுக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஈவன் out of country as well. Na kuda chinna vayasile, when I was young, I used to dance for his songs and the kadalan. Ama sir, so kadalan songs and all his Indian movie songs. Ama sir, I watched all his film and I'm a huge fan of Shankar sir. So for me, in fact, boys film is a big inspiration. I ran off from my house. Okay, veetlinde chinna pudu, I mean when I wanted to join
the film industry. At that time, that film also came and I had seen that film. That also helped me, motivated. And anyways, I was in Bangalore, I think. Or probably that was the period where I was deciding to get into film industry. And the padathoda story kuda eppadi irundhadana நீங்கள் எதாவது அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்சம் போல்டாக போகணும் அப்படி இருந்தது. அது எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது சங்கர் சர்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், இப்படி தான் சார் யூ ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ அப்படி. ஸோ ஹீ இஸ் மை ஃபேவரட் டைரக்டர் இன் தமிழ். ஓகே. அண்ட் இன் தெலுங்கு, எஸ் ராஜமௌழி சார் இஸ் அ லெஜெண்ட். லுக் வாட் ஹீ டிட் வித் தெலுங்கு சினிமா, ஐ மீன் தட் பாஹுபலி, ஹீ ப்ரோக் ஆல் த பேரியர்ஸ். ஸோ போத் ஆஃப் தேம் ஆர் லெஜெண்ட்ஸ். தே ஆர் குட் இன் தேர் ஓன் வே. எப்படி சார் இது பண்ணுறது? ஒரே ஒரு நிமிஷம் சார், அரவாங்கடா. சாரி சார், தெரியாமல் கேட்டேன் சார். ஓகே சார், அடுத்தது இப்போது தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் விஷால் சாரோட ஃப்ரெண்டு. விஷால் சார் தவிர்த்து யார் உங்களுக்கு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் இருக்காங்க நல்ல க்ளோஸாக? ஆர்யா இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஆர்யா சார், ஆர்யா ஷாம் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நான் ரீசெண்ட்லி ஐ மெட் பரோட்டா சூரி அண்ட் ஐ மீன் லவ் வித் ஹிம். சூப்பர் கைஸ். So there are a lot of other technicians. There is one person called Vaidi, the cameraman. He has done like many films with me, 3 films. He's a superb friend. And music department, a lot of background music panna romba sugu andra or a musician irukkaru. Avanga super nariya close nariya per irukkaranga. Oh, so ungalku vandha adhaadu ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. செலிபிரிட்டிஸ் என்ன ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காருங்க. சூப்பர் சார். அடுத்தது சார், இது ஒரு பயங்கரமான டஃப்பான க்வெஸ்சன் சார். இப்போ நம்ம இறங்கிட்டோம், தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா? ரெண்டு பேர் பிடிக்குங்க சார். எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு பேர் சொல்றீங்க சார். அது சரி சார், ரெண்டு பேர் பிடிக்கும்னு சொன்னீங்க. அவர்கிட்ட பிடிச்சது என்ன, இவர்கிட்ட பிடிச்சது என்ன? இளைய தளபதி, அவங்க ஹீஸ் அ வண்டர்ஃபுல் டான்சர் அண்ட் லுக் அட் இஸ் ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் யட் ஹீ ஸோ கிரவுண்டட். அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் வச்சு அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது, அதனால தான் பெரிய விஷயம். அண்ட் வாட் எவர் ஹீஸ் அச்சீவ்ட், சி எங்கே போனாலும் அவங்க இதெல்லாம் பார்க்குறேன்னா. ஸோ தட் இட் செல்ஃப் ஷோஸ் மக்கள் இவ்வளோ நாள், ஸோ த ஸோ ஃப்ரம் ஸோ மெனி இயர்ஸ் இஃப் தே லவ் சம்படி, இட் மீன்ஸ் தே ஷுட் பி சம்திங் குட் இன் ஹிம். And he, I have heard about his time sense, punctuality, அதெல்லாம் ஒரு பெரிய குவாலிட்டிஸ். அண்ட் I have seen all his films and he's a fantastic dancer. And a very, it looks like he's a very simple and humble person. And I have heard that he is a man of few words. So adella pudiku. And Talai, and again I like him because of his personality. I've heard a lot about his personality and tannambike. Ama sir, that is, he's known for his, he's a self made man. That itself is a quality which I always admire. அவங்க ஃபேன்ஸ் கூட சேம், போத் ஆஃப் தேம் ஆர் ஈக்குவல். அண்ட் சி சம்டைம்ஸ் வென் போத் த பீப்புள் ஆர் தேர் ஃபார் சோ மெனி இயர்ஸ், யூ ஷுட் நெவர் கம்பேர். ஐ மீ பீங் அன் ஆக்டர், வாட் ஐ ஆல்வேஸ் திங்க் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் என்ன சொல்லணும்னா, எப்போ இந்த ஃபேன்ஸில் அந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், அது ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு ஆக்டர் ஃபேன் ஃபாலோ பண்ணுறவன் இன்னொரு ஆக்டருக்கு இன்சல்ட் பண்ணால் அது எனக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி, என்னோடய ஃபேன் வேறு ஆக்டர் வேறு ஹீரோக்கு இன்சல்ட் பண்ணால் அது எனக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஏன் ஃபேன்ன்றவங்க தே ஹாவ் டு பிஹேவ் அப் லைக் ஹவு ஹிஸ் ஹீரோ வில் பிஹேவ். அண்ட் லைக் சேம் வைஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்குது. எப்போது அந்த போட்டின்றது இருக்கணும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ காம்படிஷன்னு உங்களோட பெஸ்ட் வரமாட்டேங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் காம்படிஷன் இருக்கணும். ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் யூ வாண்ட், யூ ஷுட் ஃபைட் வித் ஃபிலிம் படம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் ரெண்டு பேரும் அதுதான் சொல்லுவார். ஏ ஹீரோ இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்குது. போத் த ஃபேன்ஸ் ஆர் சேம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. இப்போ ஏ இண்டஸ்ட்ரி பற்றி நான் பேசலாம். ஏதோ வேறு ஹீரோ ஃபேனை நான் அவங்க லைட்டாக பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக அவங்க கூட மூவி ஃபேன். அவன் படம் பார்க்குறாரா, யார் யார் படம் பார்க்குறாரோ அந்த ஹீரோஸ்கிட்டே அட்மையர் பண்ணுறாரோ அவனையெல்லாம் நான் அட்மையர் பண்ணுறேன். ஏன் நான் ஏன் நிறைய படத்தில் அந்த ஃபேன்ஸோட ரோல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபேனு தான் உண்மையான ஹீரோ. கண்டிப்பாக என் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், ஃபேன்ஸ் இஃப் தே திங்க் நோ தே கேன் மேக் யூ ஸ்டார். இஃப் சம்திங் கோஸ் ராங், அவ்வளோதான். சி இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தெம் அண்ட் ஷோ. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ சார், இந்த ஸ்டேட்டில் எங்கே இருக்கலாம் அந்த ஃபேன் வார்ஸ் இதெல்லாம் சின்ன மேட்ருங்க. அது 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 பெரிய இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, என்ஜாய் எவ்ரிபடிஸ் ஒர்க், அவ்வளோதான்.
பார்த்தீங்களா, நான் இவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும், தலா தளபதி ரசிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி பெரிய ஸ்டாரு நம்ம கூட இருந்து இந்த உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக சார் பாராட்டுக்கள் சார், ரசிகர்களோட பாராட்டுவாங்க கண்டிப்பாக உங்களை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வழியில் கண்டிப்பாக அவங்க நடந்துருவாங்க, கண்டிப்பாக நடந்துருச்சு, அவ்வளோதான் சார். சார் அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன் சார், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் யூடியூப்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, ஏதாச்சும் ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களதே பார்த்துருக்கேன் சார். ஒரு நிமிஷம் சார், சத்தமாக சொல்லிடுங்க சார். சத்தியமாக சொல்கிறேன், என் பெங்களூரில் நம்ம மனுன்ற அவங்க உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இப்போது நான் சொன்னேன், அந்த குடிச்சிட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணுற ஸ்டெப்பு, அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். டாஸ்மாக் டாஸ்மாக் சார். ஆமாம் சார், எனக்கு இந்த டாஸ்மாக் மீனிங்கே புரியல, அப்போ தெரிஞ்சு போச்சு. ஆமாம், அப்புறமா தான் சார் நல்லா டாஸ்மாக். ஆமாம், பழங்கம் இல்லை சார், பழக்கம் இல்லை, டாஸ்மாக் தான், ஆன் ஸ்க்ரீன் டாஸ்மாக். ஆமாம் சார், ஆமாம் சார். சார் கடைசியில் ஒரே க்வெஸ்சன் முடிச்சிடுறேன், முடிஞ்சிருச்சு. என் பேர் என்ன சார்? இப்போ சொன்னால் என்ன கொடுப்பீங்க? கரெக்டாக சொன்னால் என்ன கொடுப்பீங்க? ஒன்றும் புரியல, சொல்லுங்க ராகுல். சார் 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 சொல்லிட்டீங்க சார், என் பேர் சொல்லிட்டீங்க சார். சார் மறுபடியும் ஒரு வரைக்கும் சத்தமாக சொல்லிங்க சார், என் பேர் சொல்லிட்டீங்கன்னு. ராகுல், எல்லாருக்கும் தெரியும். ஐ திங்க் இன் கமிங் இயர்ஸ் யூல் பி வெரி பிக் ஆக்டர். ஐ சோ ஆல் தட். உங்கள் டான்ஸு, உங்கள் டைமிங்கு, நல்ல டைமிங் இருக்குது. ஐ திங்க் யூ ஷுட் எடிட் டு மூவிஸ் அஸ் வெல். சார் இந்த வார்த்தை சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுனது தெரியல சார். ரொம்ப 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 பார்த்தீங்களா, கண்டிப்பாக கடவுள் இருக்காரு. ஆனால் நீங்கள் எஃபர்ட் பண்ணணும், கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்குது. யாரோ கடவுள்கிட்ட இது கேட்டார், நீங்கள் என்ன தப்பசன் சொல்லுவார், என்ன சொல்கிறார், நீங்கள் வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. ஸோ கடவுள் வரும், என்ன வேணும் வரும், என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு லாட்ரி வரணும் அப்படி ஒரு கேட்டார். ஸோ தத்தாஸ்தன்னு போயிட்டார் கடவுள். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் ஆச்சு, எதுவுமே வரல, பணம் வரலை. அவன் மறுபடி தபஸ் வர கேட்டிருந்தா கடவுள் வந்தது. கடவுள் வந்ததுக்கப்புறம் இவ கேட்டா, எங்க நீங்க கடவுள், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க சொல்லிங்க. யூ செட் தட் யூல் கிவ் மீ லாட்ரி, இது ஐ டென்ட் கெட் எனி மணி. அந்த கடவுளுக்கு கோவம் வந்து சார், போய் ஃபஸ்ட்டு லாட்ரி டிக்கெட் வாங்கி கூட அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணால் கடவுள் கொடுவார், மக்களும் கொடுவார். ஸோ ரொம்ப நன்றி சார், இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு சார். ஆனால் சத்தியமாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் எனக்கு இந்த என்னை பற்றியும் இல்லை, நிறைய பேர் மோட்டிவேஷனல் யங்ஸ்டர்ஸ் கூட இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பாக நீ வெற்றி படைவே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படிதான் நாம எல்லாம் அப்படிதான் பண்ணதில்லை, வரும், எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக. கேஜிஎஃப் மூவி சார், ஆல் தி பெஸ்ட். தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறது, வந்தாலே வாழ வைக்கும் நம் சிங்கார சென்னைக்கு நாங்கள் உங்கள் துணையாக இருப்போம் சார். இதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். அடுத்த வாட்டி நீங்கள் கரிய கண்டிப்பாக பெரிய லெவலில் அதாவது ஆயிட்டீங்க, பட் இன்னும் இந்தியா ஃபுல்லாக பெருமையாக இன்னைக்கு பாகுபலி பிரபாஸ் எப்படி தெரியுறாங்களோ இன்னைக்கு தெரிஞ்சிட்டீங்க. பட் இருந்தாலும் உங்கள் December 21st அன்னைக்கு நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து ஃபோன் பண்ணுங்க சார், டாஸ்மாக் பண்ணுங்க. அச்சா சார், ஐயோ டாஸ்மாக் எல்லாம் பண்ணக்கூடாது சார். பட் கண்டிப்பாக உங்களை வீடியோ டாஸ்மாக் வீடியோ வீடியோ பண்ணுறேன் சார், வீடியோ பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரே ஒரு வாட்டி ஃபைனலிக்காரங்களுக்கு என்ன சொல்லலாம், ஃபைனலி மீன்ஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் சார். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த சேனலுக்காரங்களுக்கு? ஃபைனலி ஃபைனலி எல்லாருக்குமே நன்றி, அண்ட் யூ டூயிங் அ குட் ஜாப். I've seen a couple of your videos, they are very funny. Good luck, keep doing such wonderful videos, we will be entertained. Thank you so much sir. Nandri nanba, vanakkam, ella pogalum iravanukku.